So next one the phone video continuation question number 7. இப்போ இந்த சம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த 1ங்கற ஆன்சர் வந்து கொஞ்சம் ரிபீட் ஆகுற மாதிரி இருக்கு. இப்போ 7th क्वेश्चनோட ஆன்சரும் 1 தான் வரும். 8th क्वेश्चनோட ஆன்சரும் 1 தான் வரும். தென் 9th क्वेश्चनோட ஆன்சரும் 1 அப்படிங்க தான் வரும். மூணுக்குமே ஆன்சர் வந்து 1 அப்படிን வருது. If row of a equal to r, then which of the following is correct? நான் எல்லா ஆப்ஷனும் எழுதல, கரெக்ட் ஆப்ஷன் மட்டும் எழுதி இருக்கறேன். ஆப்ஷன் b வந்து கரெக்ட். எப்பவுமே படிக்கிறப்ப கூட அந்த நாலு ஆப்ஷனெல்லாம் பார்க்க வேண்டாம். அந்த க்வெஸ்சன் அதுக்குரிய கரெக்ட் ஆன்சர் என்ன அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ரிமைனிங் 3 வந்து நீ அதை பார்க்கவே கூடாது. இதுக்கு இதுதான் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க. ஏ ஹேஸ் அட்லீஸ்ட் 1. இந்த 1ங்கிறதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 1 மைனர் அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கனாவே உனக்கு தெரியும். அடுத்தது வந்து ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர் எனில் இதுதான் ஏ ஆனது குறைந்தபட்சம் அந்த ஒரு அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்னு சொல்கிறோம். அடுத்தது இஃப் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 தென் த ரேங்க் ஆஃப் ஏ இஸ் இதுக்குரிய ஆன்சர் வந்து பி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம் வந்துச்சு, இப்படி வந்துச்சு 1, 2, 3 அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம 0 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணணும். இந்த ஃப்ளாட்டாக இது வந்து படுக்கை வசத்தில் இருக்கு இல்லையா, ஸோ தூங்குற மாதிரி இருக்குது. தூங்குற மாதிரி இருக்கிறப்போ இந்த இடத்துல வந்து 0, ஒரு அன்கான்சியஸ் பொசிஷன் இல்லையா, ஸோ 0 அப்படின்னு சொல்லி இருக்கேன். தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் அப்போ இது நிற்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து இஸ் குவைட் ஓகே, அப்போ 1 அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்க. ஸோ இந்த மாதிரி இந்த படுக்கை வசமாக வர்றப்போ 0 ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், தென் இந்த ஸ்டாண்டிங் பொசிஷனில் வர்றப்போ 1, ஹீஸ் குவைட் ஓகே ஸ்ட்ராங் அப்படிங்கிற மீனிங்கில் 1 அப்படிங்கிறது இந்த ஆன்சர் வந்து டிக் பண்ணிக்க. அடுத்ததுலேயே ஆன்சர் வந்து இந்த 1ங்கிற ஆப்ஷன் வரக்கூடியது இது தான். இதுவும் எப்படி ஞாபகத்தில் இருந்தால் மெஜாரிட்டி 1 தான் வருது, மைனஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம். இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1ன்னு வருது. ஸோ த ஆன்சர் ஃபார் தி 1. அடுத்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் 10, த ரேங்க் ஆஃப் த டயகனல் மேட்ரிக்ஸ் இஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. 3ங்கிறது கரெக்ட் ஆன்சர். எப்படி ஈஸியாக ஞாபகத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஸ்டெப் மாதிரி போகுது டயகனலாக இல்லையா, அப்போ 0 வேண்டாம், 0 வேண்டாம், 0 வேண்டாம், அப்போ 3. எப்போவுமே நம்ம இந்த சைனெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல த்ரோ அவுட் பார்த்தீங்கன்னா. ஸோ 3 அப்படியும் ஞாபகத்துக்கலாம். அல்லது எத்தனை நான் 0, ஒரு நான் 0, ரெண்டு நான் 0, மூன்றாவது நான் 0 அப்படின்னு சொல்லி பூஜ்ஜியமற்ற வரிசை அப்படின்னு பார்த்தா இது ஞாபகத்தில் இருக்கும். அடுத்து பார்க்கக்கூடியது 11th க்வெஸ்சன், இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், நிகழ்த்தகவு அணியின் எக்ஸ் மதிப்பு காண்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து 7-3, 4. இதுக்குரிய ஆன்சர் வந்து இது ஆப்ஷன் சி வந்து கரெக்டானது. எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ போன டைம் கூட பார்த்தா இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, சாரி டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் 4 வந்தது, இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அதுக்கும் 4 தான் வந்துச்சு. ஸோ இந்த கொஸ்டின்லேயும் 4 அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதே கொஸ்டின் தான் அப்படியே எக்ஸாமுக்கு வரும். க்ரியேட்டிவ் கொஸ்டின்னா ஜஸ்ட்டு 1 or 2 கொஸ்டின் மேக்கம், குறைஞ்சபட்சம் ஒரு 2 கொஸ்டின் அல்லது 3 அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ உனக்கு வரக்கூடிய கொஸ்டின் பார்க்குறப்போ இந்த இது இந்த மாதிரி ரெண்டு கொஸ்டின் இருக்குது. நான் கூட இந்த 1க்கு சொன்னேன், ஃப்ளாட்டாக படுத்த மாதிரி இருக்கிறதுக்கு 0, ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கிறதுக்கு 1. அதே மாதிரி இந்த மாதிரி 8 கிராஸாக இப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்குற மாதிரி வர்ற கொஸ்டின் பார்த்தா, போன கொஸ்டின்லேயும் 4 தான் வந்தது, இந்த கொஸ்டின்லேயும் 4 தான் வந்தது, நீ இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோ 7-3, 4. ஸோ தட் இஸ் ஓகே. இது வந்து ரொம்ப ஈஸியானது, ஜஸ்ட் ஒரு ஃபேன்சி நம்பரு. இங்கே இந்த மற்ற ஆப்ஷன்லாம் பார்க்காத ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 4 ஆப்ஷன் ரொம்ப கசகசன்னு இருக்குது அப்படின்னா அந்த கரெக்ட் ஆப்ஷனை மட்டுமே பார்த்துட்டு அப்போ உனக்கு மைண்டில் வந்து அது பதிஞ்சிரும். ஸோ இது வந்து ஒரு ஃபேன்சி நம்பராக இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ தட் யூ கேன் ரிமெம்பர் இட் ஈஸிலி. தேங்க்யூ.